ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இன்னைக்கு சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? சஹஸ்ரநாமம்னா எல்லாரும் சொல்கிறா, பாட்டி சொல்ல சொல்கிறா, நம்மளும் சொல்கிறோம், அம்மா சொல்ல சொல்கிறா, நம்மளும் சொல்கிறோம். இப்போ நம்ம சஹஸ்ரநாமம் வந்து என்னென்னே தெரியாமல் நம்ம ஆக்சுவலாக படிக்கிறோம் இல்லையா? சஹஸ்ரநாமம்னா என்னென்னு தெரியுமா? அதுலேயும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து பாட்டி சொல்லிகிட்டே இருப்பா, தாத்தா சொல்லுவா, எல்லாரும் சொந்தக்காரம் எல்லாருமே சொல்லுவா இல்லையா விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா? சஹஸ்ரநாமம்னா பெருமாளுக்கு 1000 பேர், நமக்கு ஒரு பேர் தானே இருக்குது, ஆனால் நம்ம செல்லமாக கூப்பிடுறோம்ல, அதில் கூப்பிடுறோம் நம்மளை. இந்த மாதிரி இப்போ நம்ம பாத்தில் ஒரு குழந்தை பேர் வந்து தருண்னு வச்சுக்கலாமே, தருண்னு அவனை கூப்பிடுவா, ஸ்கூலில் தருண்னு கூப்பிடுவா. அம்மா வந்து தரு அப்படின்பா, செல்லக்குட்டி அப்படின்பா, அம்மு அப்படி சொல்லுவா, குட்டி பையான்னு சொல்லுவா. அந்த மாதிரி செல்லமாக பேரெல்லாம் வச்சு கூப்பிடுறோம் இல்லையா, தாத்தா பாட்டி வேறு பேர் சொல்லுவா, அந்த மாதிரி செல்லமாக கூப்பிடுறோம் இல்லையா. அது மாதிரி பெருமாளை வந்து நம்ம வந்து வெறும்னா நாராயணா அப்படின்னு சொல்லாமல் நிறைய பேரில் சொல்கிறோம். உடனே அவர் ரொம்ப குச்சியாகிடுறார், நாராயணான்னு மட்டும் இல்லை, ஐயோ என்னை இத்தனை பேர் சொல்லி, எனக்கு இத்தனை பேர் இருக்கா, இத்தனை பேர் சொல்லி எல்லாரும் என்னை கூப்பிட்றாளே, ஆஹா ஆஹாஹான்னு மனசு பூரா சந்தோஷமாயிடுறது அவருக்கு, ரொம்ப குஷியாகிடுறார் அவர். அதுதான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். பெருமாளினுடைய 1000 பேர், 1000 பேர் மட்டும்தானே பெருமாளுக்கு, இல்லை இல்லை நிறையா பேர் இருக்குது, எல்லா பேரும் இந்த 1000த்துக்குள்ளே அடங்கிடுறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதனால் இந்த சஹஸ்ரநாமத்தை வந்து நம்ம இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இப்போ சொல்ல போகிறோம். இந்த 1000 பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த மகாபாரதங்கிறது பெரிய கதை, அதை வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது. இருந்தாலும் மகாபாரதத்தில் வர முக்கியமான ஸ்லோகம் என்னன்னு கேட்டேன்னா இந்த சஹஸ்ரநாமந்தான். இந்த சஹஸ்ரநாமத்தை யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா பீஷ்மர், பீஷ்மர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பீஷ்மர்னா அவரை ஜெயிக்கிறதுக்கு இந்த லோகத்தில், இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜன் அவர். அவன் அப்பாக்காக, அவன் அம்மாக்காக ராஜ்யமே வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டார் பீஷ்மர். அவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர் அவர், உயர்ந்தன்னு ஹைட்டு மட்டும் கிடையாது, ராஜான பகவா இருப்பார். அவரை ஜெயிக்கிறதுக்கெலாம் அந்த லோகத்தில் ஆளே இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார். கடைசியாக அவரோட உயிர் போக வேண்டிய நேரம் வந்துடுத்து அவருக்கு. அப்போது தர்மர், அவர் வந்து பஞ்சபாண்டவரில் அவர் தான் பெரியவர். அந்த பாரதத்தில் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில் வந்து பாண்டவர்கள் வந்து ஜெயிச்சுடுறான். ஜெயிச்சதுக்கப்புறம் பீஷ்மர் கிட்ட வந்து கேட்குற தர்மர் 6 கேள்வி கேட்குறார். எத்தனை கேள்வி? 6 கேள்வி. 6 கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான் பீஷ்மர் சொல்லிட்டார். என்ன பதில் தெரியுமா? விஷ்ணு. 6 கேள்விக்குள்ள பதில் என்ன? விஷ்ணு. விஷ்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கே போயிருக்கார் அவர்? அவன் முன்னாடி உட்காச்சிருந்துருக்கார், என் முன்னாடி உட்காச்சிருந்துருக்கார், ஃபோட்டோவில் இருக்கார், டிவியில் இருக்கார், சேட்டலைட்டில் கூட இருக்கார், எல்லா பக்கமும் இருக்கார் அவர். அப்போது விஷ்ணுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் இந்த சஹஸ்ரநாமத்துக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு பேர். சஹஸ்ரம்னா முன்னாடியே சொல்லிட்டேன், 1000 பேர் அவருக்கு. அப்போது விஷ்ணுவோட 1000 பேர் அப்படின்னு அர்த்தம் பீஷ்மர் சொல்கிறார். இப்போ 6 கேள்வி கேட்குற, அதெல்லாம் இதில் வரும், என்னென்ன கேள்வி அவர் கேட்டார் அப்படின்லாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ முதல் ஸ்லோகம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு, அதுலேயே விஷ்ணு வந்துடுறது பார்த்தீங்களா, சசிவர்ண சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தி. அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு?
விஷ்ணுவை ஞான் தியானிக்கிறேன். நாலு கரத்தோடு இருக்கார். சந்திரனை போல் ரொம்ப அழகாக அவர், சந்திரன் எப்படி நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறதுல, நிலாவை பார்த்தோன்னே குஷியாயிடுறோம்ல, நம்ம நிலா சாதம்லாம் சாப்பிட்றோம், நிலாச்சோறு சாப்பிட்றோம் மாட்டை மாடியில் போய் உட்காச்சிருந்து, சந்திரனை பார்த்தோன்னே குஷியாயிடுறதுல, அது மாதிரி பெருமாளை பார்த்தோன்னா அப்படி குஷியாயிடுறது. அந்த குஷியான பெருமாளை பார்க்க அவரை வந்து மனசில் வந்து நம்ம நினச்சிக்கிறோம். எதுக்கு இந்த சஹஸ்ரநாம 1000 பேரும் நம்ம இப்போ சொல்ல போகிறோம்ல, அந்த 1000 பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை நம்ம வேண்டிக்கிறோம். நம்ம இப்போது எக்ஸாம் எழுத போகிறோம்ல, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி பெருமாளை வேண்டிக்கிறோம்ல, பெருமாளை பெருமாளை இன்றைக்கி எக்ஸாம் ஈஸியாக வரணும், நான் படித்ததெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த பெருமாளை வந்து நம்ம வேண்டிக்கிறோம். முதல் ரெண்டு ஸ்லோகம் அதுதான். எஸ்யஸ்திரவித்ரவத்ராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனர் தமாஷ்ரம். விஸ்வக்சேனரோடு இருக்கிற பெருமாளை நம்ம தியானிக்கிறோம். அதுதான் இந்த முதல் ரெண்டு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம். நீதி ஸ்லோகம்லாம் வர வாரத்தில் பார்க்கலாமா?